ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வேகனார் காரில் எப்படி ஏசி கேட்டுன்னு சொல்லித்தானே, அந்த கேப் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடாப்டருடைய டேப்பை லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல லோ ப்ரெஷர் போட்டிருக்கோம், அந்த கேப்பில் அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல் போட்டிருக்கோம், அடாப்டர் வந்து எல்பிஜி சிலிண்டர் ப்ரெஸ் பண்ணி உட்காரிக்கிறீங்களா, அதுமாரி ப்ரெஸ் பண்ணி உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு மேலே டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உட்காந்துரும். ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் காட்டும். இந்த கொண்டாந்து காட போது பாருங்க, வருங்க. உங்களுக்கு வண்டியில் கேஸ் இருந்ததுன்னா 130, 110, 120 அது மாதிரி லெவல் காட்டும். அந்த கேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறங்க, ஃபுல்லாக உள்ள யாரெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம அந்த வால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போங்க ஜீரோ வரைக்கும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன், காட்ட போங்க. ஜீரோ வந்துச்சு, 120 அதுமாதிரி கேஸ் இருந்தது, அது ஜீரோ வந்துச்சு. அதுமாதிரி தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அந்த கேஸை. அப்புறம் நீங்கள் இந்த உள்ள இன்ஜின் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று இருக்கும், சீல்டு மாதிரி, அந்த ஏசிக்கு ஜாயிண்ட்டுக்கு சீல்டு ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுங்க. வேகனாரில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுங்க. ஃபுல் ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த இது வரும். அந்த போல்ட்டை வெளியே எடுத்துருங்க, நான் கைட்டு எடுக்கிற பாருங்க. அதுமாதிரி எடுங்க, 10 சைஸ் ஸ்பேனர் வச்சு கட்டணும். அதை 10 mm ஸ்பேனர் வச்சு பாருங்கள். அந்த போல்டு இருக்கும், ஒரு 3/4 சைஸ் இருக்கும், அது 3/4 இன்ச்சு. அப்போ அந்த அடாப்டர் எடுத்துருங்க, அப்புறம் நம்ம வேலை செய்யறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அடாப்டரு எடுத்துருங்க, அப்புறம் அந்த கேப் ஒரு சின்ன லாக் இருக்கும், அந்த ஷீல்டு அப்படியே இல்லை, சின்ன லாக் இருக்கும், அதை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கை வச்சு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும், அது லாக் அப்படி தூக்கி கூட்டினா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனால் ஒரு போல்ட்டு எடுத்து பாருங்கள், அதை லூஸ் பண்ணுங்கள். ஸ்பேனர் வச்சு தான் லூஸ் பண்ணோம், நான் இருக்க கைட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கைட்டிடுறேன். பாருங்கள் அந்த போல்ட்டு லூஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் ட்ரெயின் டியூப் இருக்குது பாருங்கள், அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், அதையும் கட்டிடுங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு க்ளீன், அந்த மேலே இருக்கிற வால்வு மேலே இருக்கிற டஸ்ட்லாம் தொடச்சி விடுங்க. தொடச்சா இல்லை நம்ம அந்த ஓசை ரிமூவ் பண்ணும்போது உள்ளே போய்டும் டஸ்ட்டு. ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஓசை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், ரெண்டு ஜாயிண்ட் எடுத்து, ரெண்டு ஜாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு போல்டு கட்டினா உங்களுக்கு அந்த ரெண்டு ஜாயிண்ட்டு ஓப்பன் ஆகிடும். வேஸ்ட் வைங்க முதல்ல, அதில் டஸ்ட்டு கிஸ்ட் எதுவும் போகாமல் வேஸ்ட் வைங்க. நம்ம உள்ளே இருந்து வலிக்கும் போது வேஸ்ட் டஸ்ட்டு படுற சான்ஸ் இருக்குது, அது படாமல் இருக்குது. நான் உள்ளே வேஸ்ட் வைக்கிறேன், ரெண்டுத்துலேயும் வேஸ்ட் வைக்கிறேன், ரெண்டு ஜாயிண்ட்லேயும் அந்த ரெண்டு ஹோல்ஸில் வேஸ்ட் வைக்கிறேன். ரொம்ப உள்ளே தள்ளுறாதீங்க, மேலாக்க வைங்க. இப்போ குளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த லாக் ஓப்பன் பண்ணுறேன். உள்ள குளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண சைடில் உங்களுக்கு லாக் தெரியும், அந்த வண்டியில் அந்த லாக் ஓப்பன் பண்ணுறேன். அந்த குளோ பாக்ஸ் இப்போ எடுத்துருங்க, எடுத்துகிட்டு உள்ளே பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சைடில் ஒரு பேட் இருக்கும், அந்த பேட் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுலேயும் ப்ரெஸ் டைப் பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க, ப்ரெஸ் டைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு மேலேயும் கீழே இருக்கும், ரெண்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுனா அந்த பேட் ஓப்பன் தனியாக வந்துச்சு பாருங்கள். அந்த போல்டர் 10 mm போல்டை லூஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக எடுத்துருங்க வெளியே, ஃபுல்லாக கைட்டி ரிமூவ் பண்ணி எடுங்க. எடுக்கிறேன் பாருங்கள், எடுத்துட்டிங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கு உள்ள ரெண்டு போல்ட் எடுத்துங்களா, அந்த போல்ட் நம்ம லூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். 10 mm ஸ்பேனர், டி ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணுறோம், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுங்க. உள்ளே கொஞ்சம் இது உள்ளே இருக்கும், அது நீங்கள் கவனிச்சா தெரியும். பண்ணிட்டு கை விட்டுடுங்க, எடுத்துன்னு பாருங்கள். உள்ள 10 mm போல்டு இன்னொன்று இருக்குது பாருங்கள், அந்த சைடு காட்டணும்ல, அது ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணுங்கள். அங்கே டீ ஸ்பேனர் உட்காந்து கொஞ்சம் கஷ்டம், லூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஸ்குரு இருக்குது பாருங்கள், அதையே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஒன்று ஒரு நேரத்தில். இந்த முதல்ல நான் இதை எடுத்துடுறேன், எடுத்துட்டேன். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரூவை லூஸ் பண்ண போகிறேன். ஸ்டார் திருப்பிலே வச்சு நீங்கள் கட்டலாம், ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதை கட்டலாம். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டார் ஸ்க்ரூ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுத்துக்கிறேன், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துறேன், அதை வெளியே எடுத்துறேன். அது ரெண்டு ரெண்டு போல்டு அந்த ஸ்க்ரூ மேலே கட்டணும், அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகும். அப்புறம் வந்து லாக் இருக்குது பாருங்கள், ப்ரெஷர் மோட் கேபிள், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ பாக்ஸில் மாட்டாமல் போகிறேன் வெளியே எடுக்கும்போது. பக்கத்தில் தர்மிஷர் சாக்கெட் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இந்த பாருங்கள் சாக்கெட், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பாக்ஸை ஃப்ரீ பண்ணி விடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்டும் ஒரு ஸ்க்ரூவும் தெரியும், அது ரெண்டுத்தையும் கட்டுங்க. அதில் நட்டு கட்ட போகிறேன், ஸ்க்ரூ காட்டுறேன் பாருங்கள். அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதேமாதிரி நீங்கள் வண்டியில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பார்த்தா தெரியும். கால் வைக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு நட்டை கட்டுறேன்,
ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுங்க. அந்த நெட்டை வெளியே கட்டி எடுக்கிறேன். ஆட்டுவாங்க 10 mm நெட்டு இது. அடுத்து நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணலாம். ஸ்டார் திருப்பி தான் அதுவும் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை ரிமூவ் பண்ணுங்கள். அதையும் ஃபுல்லாக கைட்டு எடுத்துருங்க. இப்போ பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். நம்ம வெளியே எடுக்க வேண்டியதாக வேலை இருக்குது நம்மளுக்கு. கீழே காது இருக்குது பார்த்தீங்களா, 10 mm நட்டு கட்டினீங்களா, அது ஃபுல்லாக பொறுமையாக வெளியேடுங்க. அதுலேருந்து த்ரெட்லேருந்து வெளியேடுங்க அந்த காதை. வெளியே எடுத்தினாலும் ஃப்ரீயாக ஆகிடும் பாக்ஸு. அப்படியே 2-3 ஷேக் பண்ணிங்கன்னா வெளியே எடுத்துடலாம். அதை வெளியே அழகாக வரும். நடுக்கிற பாருங்கள், வெளியே வந்துச்சு. மாட்டும்போது அப்படி தான் நீங்கள் மாட்டணும். கரெக்டாக அந்த காதை முதல்ல உட்காருங்க மாட்டும்போது கூட. பாருங்கள் அழகாக வெளியே வந்துச்சு பாருங்கள். வெளியே எடுத்துட்டேன். இப்படி தான் வெளியே வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக சுற்றிக்கிற ஸ்க்ரூ லாக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஸ்க்ரூ லாக்லாம் ஓப்பன் பண்ணுங்கள். லாக்கை நீங்கள் இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் எகிரும், எகிராமல் பார்த்துங்க. லாக்கு பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறங்க லாக்கில் சுற்றி கட்டிங்க. பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் அப்போ தான் ஃபுல் லாக்கை ஓப்பன் தான் பாக்ஸ் ரெண்டாக பிரிக்க முடியும். பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டாக பிரிஞ்சிச்சு பாருங்கள். அப்புறம் தர்மிஷ் சாக்கிட்டு எடுத்துருங்க உள்ளேருந்து. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருந்தால் கூலிங்கை வராது, த்ரோவும் வராது. ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு கூலிங் நல்லாயிருக்கும், த்ரோவும் நல்லாயிருக்கும். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி கூலிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எடுத்துட்டு பாருங்கள் கூலிங் காயில் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இந்த சைடு எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி அந்த சைடு இருக்கணும். உள்ளே டஸ்ட்டாக இருக்குது. சென்சார் அதில் பாக்ஸில் கட்டிடுங்க, வாஷ் பண்ண போகிறதுனால அதை கட்டிடுறேன். அதுலேருந்து எவ்வளோ லாக்கு ஸ்க்ரூலாக இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ரிமூவ் பண்ணணும். வாட்டர் வாஷ் போகிறது மாதிரி அந்த இடத்துல வேஸ்ட் வச்சிங்களா அதை கரெக்டாக வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற விடுங்க அதை, இந்த கூலிங் காயில். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஊற வைக்கிறேன் நான், அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃபோர்ஸ் கம்மியாக அடிக்க சொல்லுங்கள். ஃபோர்ஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக மடிஞ்சிரும். ஃபோர்ஸ் கம்மியாக அடிக்கணும், அதை ப்ரெஷர் கம்மியாக வச்சாடிங்க. லைட்டாக காட்டுறேன் பாருங்கள் நான், உடனே ஃபுல்லாக காட்டல, நான் லைட்டாக தான் காட்டுறேன். பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணிங்க பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக தேர்த்து பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டேன் நான், வெளியே இருக்கிற வெளிச்சம் தேர்த்து பாருங்கள். உங்களுக்கு அந்த கேப் வழியாக ஃபஸ்ட் டஸ்ட் இருந்ததில் இப்போ எவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். சென்சார்லாம் எப்படி சுருக்கிங்க, எப்படி பழைய மாதிரி கட்டிங்களோ அதே மாதிரி எல்லாம் மாட்டுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக பண்ணுங்கள். லாக்லாம் போடுங்க, ஸ்க்ரூ போடுங்க, எல்லாத்தையும் மாட்டுங்க. இல்லை மாட்டியாச்சு பாருங்க, சுற்றி மாட்டுனுக்கிறேன். வண்டியில் நீங்கள் எப்படி கட்டினோ அதே மாதிரி தான் உட்கார வைக்கணும். நம்ம ஒருவர்களுக்கு தான் சொல்ல முடியும், ஏன்னா அது ஃபுல்லாக கட்டமுன்னா வீடியோ பெருசாகிடும். பாருங்கள் வண்டியில் உட்கார வச்சிட்டேன் நான். அப்போ கீழ்காது நீங்கள் கரெக்டாக, இப்போ கரெக்ட் நீ சொன்னல கீழ்காது கரெக்டாக உட்காரிக்கணும், த்ரெட்டில் கரெக்டாக உட்காரிங்க. ட்ரைன் டியூப் இருக்கலாம் அதையும், அதுவும் கீழ்காதும் கரெக்டாக உட்காந்து உங்களுக்கு பாக்ஸ் உட்காந்துரும். அழகாக பொறுமையாக குறையும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், கொஞ்சம் சிரமம் தான். அழுத்தி தான் உட்கார வைக்கணும் கீழ்காத ஸ்டட்டில். அப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஹோஸ் வால்வ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த வேக்கம் மோட்டர் இருக்குல்ல, வேக்கம் கம்ப்ரெஸர் ஓப்பன் ஆன் பண்ணுங்கன்னா டிஸ்சார்ஜ் தள்ளும் ப்ரெஷரு, அந்த ப்ரெஷரில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ரெட் கலர் மீட்டர் அதாவது டிஸ்சார்ஜ் மீட்டரில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும். ஒரு 250 வைங்க, 250 வைங்க போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், நீங்கள் 250 வச்சாலே கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 வைக்கிற மாதிரி ஏறுது பாருங்கள், க்ளீனாக ஏறுது பாருங்கள், எவ்வளோ ஏறிச்சு பாருங்கள். ரிஸ்கி வந்ததுலாம் அப்படி கொஞ்சமாக ஏறுது. நான் 250 வந்தோம், லாக் பண்ணிட்டு நான் 10 நிமிஷம் வைப்பேன். அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த வால்வ் ஓப்பன் பண்ணிங்களா, டிஸ்சார்ஜ் வால்வ் மீட்டரில் அந்த வால்வ் கரெக்டாக லாக் பண்ணுற, ஃபுல் டைட் பண்ணுறேங்க. டைட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் அவர் பாருங்கள், மிக் கேஜிலேருந்து முள் இறங்குதான்ட்டு. இறங்கலனா உங்களுக்கு அந்த ஏரில் ரிலீஸ் பண்ணுறேங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வேக்கம் போடலாம். அடுத்தது ப்ளூ கலர் பக்கத்தில் இருக்கிற மீட்டரில் வேக்கம் போடலாம். பார்த்துனே இருங்க, ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன் நான், 10 நிமிஷம் காலவர் பார்க்குறேன். இறங்கிச்சுன்னா லீக் இருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே கேஸ் இருந்ததால் இறங்காது, லீக் இருக்காது, தைரியமாக பண்ணலாம். எனக்கு இறங்கலை, கரெக்டாக இருக்குது, அது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நான் லாக் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன், அதை ரிமூவ் பண்ணிடுறேன், ப்ரெஷர் மோட்டரில் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஏற எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு பக்கத்தில் வேக்கம் மோட்டரில் போடுறேன், வேக்கம் கேஜில் போட்டு ஏர் கம்ப்ரஸரில் வந்து நான் வேக்கம் அதை வலிக்கிற இடத்துல போட போகிறேன். வால்வ் ஓப்பன் பண்ணிடுறேன், அதில் வால்வ் ஓப்பன் பண்ணிட்டு, வால்வ் ஓப்பன் தான் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற ஏர் வலிக்கும். லாக் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா எந்த செயல் நடக்காது. ஒரு ப்ரெஷர் பார்த்து முன்னாடி வால்வ் பண்ணணும், ப்ரெஷர் ஒரு வால்வ் போ ப்ரெஷர் ஓப்பன் பண்ணுறது முன்னாடியே வால் ஓப்பன் பண்ணோம், வேகம் படுத்த முன்னாடியே வால் ஓப்பன் பண்ணோம். பாருங்கள் ஃபுல்லாக வலிக்குது, பாருங்கள் ஃபுல்லாக வலிக்குது, ஃபுல்லாக வலிச்சு ஏர்லாம் அப்படி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது, ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. லாக் பண்ணிடுறேன் நான், ஃபுல்லாக வேகம் ஆயிடுச்சு, கட்டிடுறேன். கைட்டு ஒரு கால் டம்ளர் ஆயில் எடுத்துக்கிறேன், எஸ்பி டென் என் டி எயிட் எதனா ஒரு ஆயில் எடுத்துங்க. நான் எஸ்பி டென் எடுத்துக்கினேன், ஒரு கால் டம்ளர் வச்சுட்டு வேகம் போட்டோம்ல அந்த வால் ஓப்பன் பண்ணினா அது வலிக்கும், வலிச்சு பாருங்கள் இப்போ வலிக்கும். அப்புறம் லாக் பண்ணுறேங்க, அப்புறம் கேஸ் எடுத்துங்க, ஒரு தீவு இந்த பாருங்கள் வால்வ் இருக்கு பாருங்கள், இந்த வால்வ் கரெக்டாக லூஸ் பண்ணிட்டு தான் பின்னு வெளியே இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் ஓப்பன் ஆகிடும். வால் லூஸ் பண்ணிட்டு அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது 450 ml கேஸ் இது, ஒரு இதில் 350 ஏற்றுங்க, கொஞ்சம் கேஸ் ஒரு 80% நான் ஏற்றி 80-90% ஏற்றிட்டேன், கொஞ்சம் ஏற்றிட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி மிச்சத்தை ஏற்ற போகிறேன். பார்த்து நேருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன், ஏசி ஆன் பண்ணால் கேஸ் ஏற்ற முடியும், ஏசி ஆன் பண்ணிட்டேன், கேஸ் ஏற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு அடாப்டர் உட்கார வச்சு எடுத்து வந்து அடாப்டர் எடுத்துகிட்டு ஒரு 350 ml ஏற்றிட்டு அடாப்டர் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு அதில் சோப் வாட்டர் போட்டு லீக் செக் பண்ணிட்டு முடிச்சுடுங்க, அது வேலை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.